அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பரபரப்பாகும் ஈரோடு இடைத்தேர்தல் களம், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சீமானின் சிறப்பு கட்டளை, இது குறித்த அந்த நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். இதுவரைக்கும் தேர்தல் வரலாற்றிலேயே காணாத ஒரு நிகழ்வு தான் இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 40 நாள்ல தேர்தல் நடக்க போகுது அப்படின்ற சூழ்நிலையில எல்லா கட்சியுமே பம்பரமா செயல்பட்டு இருக்காங்க. இதுல ஈடு கொடுத்து நாம் தமிழர் கட்சியும் இந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிறது அப்படின்றது மாற்றத்திற்கான நேரமாவே பார்க்கப்படுது. பிற கட்சிகள் மாதிரி வெறும் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்காம, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஈரோட்ல உள்ள எல்லா மக்களிடையும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சீமான் அவர்கள் இல்லாமலே அவங்களாவே அவங்கவுங்க பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினருக்கு பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களப்பணிகள் குறித்து திட்டமிடுவதற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை சந்தித்து கலந்தாய்வு மேற்கொள்ளவிருக்கிறார். 22, 23, 25, 26 இந்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா யார் யார் வேட்பாளர் அப்படின்ற ஒரு அறிக்கையை ரெடி பண்றதுக்காக சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்ட போறாரு. கலந்தாய்வுல பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் மற்றும் அனைத்து பாசறைகளின் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைவருமே தவறாமல் பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றையும் எதிர்காலத்தையுமே மாத்த போதும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.